இடி சுப்பு சீன் இவ்வளவு சீரியஸா போயிருக்கு உன் மாக்கறி சிரிச்சுட்டு இருக்கா பா அழுவுறப்பா உடைய தங்க மயிலே நீ பிறந்தப்ப அப்பா அழுது பார்த்தது அதுக்கப்புறம் இப்பதான் அழுகிற இவங்களே பாத்துக்கிறதுக்கு நம்ம பார்த்த டிவி இதுக்கு ஆஃப் பண்ணி விட்டாங்க ரிமோட் தூக்கி எதுக்கு போட்டு உடைச்சாங்க ஏ துர்கா என்ன இவ்வளவு தூக்கி போட்டு போறா இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு இப்படி ஆளால் கொண்டு தூக்கி போடுறதுக்கு ஒரு லாரி மண்ணை வாங்கி தலையில போடுங்க அவங்க தலையில போட்டோம் நீங்க டைட்ல போடுங்கப்பா ஏய் சாரிடி அப்படி நடக்கும்னு நினைக்கல நான் கூட நீ அம்மா கிட்ட சொல்லிருவேன்னு பயந்துட்டே இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டி நிறுத்துறியா உனக்கு வேண்டியவனு சொல்லாமலாம் இல்ல அப்படி போட்டு கொடுக்குற புத்தி எனக்கு கிடையாது உன்னை பார்த்தாலே இருட்டேட் ஆகுது தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா இப்ப போறியா இல்லையா மா துணியை நேத்து நைட்டே தேய்ச்சி வைக்க சொன்னேன்ல மறந்துட்டீங்களா சாரி பாப்பா மறந்துட்டேன் இப்போ நான் இது எப்படி போட்டு போறது வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா எடுத்து போட்டு போ என்ன மிருதுளா என்னோட ட்ரெஸ் போட்டுக்கோ பரவாயில்லம்மா இதே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் என்ன மிருதுளா ஐஸ்கிரீம் வேணாம் ஏய் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் டி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இப்போ பிடிக்கல ஏன் இப்போ பிடிக்கல பிடிக்கல என்ன பிடிக்கல அவ்வளவுதான் என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு ஃபேனும் ஓடல டிவியும் ஓடல இவளுக்கு ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருக்காளுங்க துர்கா இந்தா உனக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட்டு அம்மா வாங்கியிருந்திருக்கேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க மிருதுளா அக்கா கூட சேர்ந்து சாப்பிடு எனக்கெல்லாம் வேண்டாம் அவகிட்டே கொடுங்க இவேண்டி இப்படி போகிறா நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை என்னடி பிரச்சனை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் என்னம்மா உனக்கு பிரச்சனை பேசுனா ரெண்டு பேரும் பேசுறீங்க சண்டை போடுறீங்க கத்துறீங்கன்னு சொல்றீங்க பேசலன்னா ஏன் பேசலன்னு கேக்குறீங்க என்னதான் பண்ணுங்கிறீங்க அவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டு வந்து நிப்பேல அப்ப வச்சுக்கிற உன்ன உங்களுக்கு போய் சிப்ஸ் பேட் வேணும் நம்பரு இதை நானே ரசத்து கிடைச்சுக்கிறேன் சிப்ஸ் குட்டி புஜுக் புஜுக் ஹலோ சொல்லுடா ஏன் அப்பெல்லாம் நீ சரியா பேசுறதே இல்ல மனசே சரியில்லடா என் தங்கச்சி என்கிட்ட பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு தெரியுமா எது பேச மாட்டேன்றாளா இன்னும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா சரி அவ பேசலன்னா என்ன நீ போய் பேச வேண்டியது தானே நான் பேசினேன் அவ பேசல பேசலையா அப்ப அவளுக்கு பிடிச்சது எதாவது வாங்கி கொடு நான் வாங்கி கொடுத்தேன் அவ வாங்கல அப்ப நீ அவ கூட சண்டை போடு சண்டை போடுவா அவ பேசலன்னு தானே கவலைப்படுற சண்டை போட்டா அப்படியாவது பேசுவாள் ஆமால ஆனா திடீர்னு இப்படி போய் சண்டை போடுறது உனக்கா சண்டை போட சொல்லி தரணும் அவளுக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணு பிடிக்காததா அவளுக்கு என்ன பிடிக்காது சாடி இருக்க இவக்க அது பிடிக்காது அட ஆமா சூப்பர் உனக்கு என்ன கொட்டணுமா கொட்டு கொட்டு ஏ என்னடி சண்டை கூட போட மாட்டேங்கிற உன் கூட சண்டை போட நான் யாரு ஏ அன்னைக்கு அடிச்சதை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா அதான் சாரி கேட்டேன்ல நீ அடிச்சது கூட பிரச்சனை இல்லை துர்கா மத்தவங்க முன்னாடி அடிச்ச பாரு
என்னாலும் நாளைக்கு திருப்பி அடிச்சிருக்க முடியும். ஆனால் நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல. இனி நீ உன் லைஃபை பாரு, நான் என் லைஃபை பார்க்குறேன். நம்ம ரெண்டு பேரும் இனி பேச வேண்டாம். அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. முன்னாடி எதாவது பேசினாலா இல்லையா? இல்லடா, அவ பேசுற மாதிரியே தெரியல, ரொம்ப அவாய்ட் பண்றா. அவ கிடக்குறா பழைய ரொட்டி. சரியான திமுரு பிடிச்ச முடியும் தங்கச்சி. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நான் குறைஞ்சா போயிடுவா. அன்னைக்கு என்ன அவ அடிச்சதுக்கே திருப்பி ஒன்று வச்சிருக்கணும், மிஸ் ஆயிட்டா. அவ பேசினானா பேசட்டே, என்ன விட்டு தள்ளு. ஏ இரு, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? எங்க வீட்லயே யாரும் அவளை திட்டினதில்ல. நீ யாரு அவளை திட்டுறதுக்கு? ஹலோ, ஏ ஆதி, என்னடி பண்ணிட்டுருக்க? ஏன்டி கேட்குற? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. அன்னிலிருந்து அவன்கிட்ட பேசுறதே இல்லை. டெய்லியும் சண்டை போட்டாவது பேசிகிட்டு இருந்தோம், இப்போ அதுவும் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அவளை. இதை பற்றி அவன்கிட்ட சொன்னால் அவனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அவன் கூடயும் சண்டை போட்டுட்டேன். இவனா அவளான்னு யோசிக்கவே முடியல. ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இது யோசித்தாலும் இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு. இடு, விட்டா புலம்பிகிட்டே இருப்போம் போல. நீ போய் வேலையை பாரு, நம்ம ஹாஸ்டல்ல மீட் பண்ணலாம். வைக்கிற துர்கா, போய் ட்ரெஸ் மாத்த, வெளியில போலாம். நிஜமாவா? ஏன் இப்படி இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? அவனை தான் பிடிச்சிருக்கா. உனக்கு பிடிக்கலையே. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ சம்மதிச்சா. நான் சம்மதிச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா. அப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. நிஜமாவா சொல்ற? ஆமா. நீ இப்படி வீட்டில் மூஞ்சி தூக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான். ஏய் சூப்பர் டி, அருண் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்பவே கால் பண்றேன். அவனுக்கு எது கூப்பிடுற? அங்கதான் இருக்கான். அருண், அடிச்சி வா. ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். தீபாவளிக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தல, அதுல ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. சரியா, ட்ரெஸ்ஸுக்காக லவ்வை சேர்த்து வச்ச ஒரே தங்கச்சி நீ தான். நீ பேசாதடா. தாவா அருண், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எங்கள் அக்கா ரொம்ப கோவக்காரி. அவளே தப்பு பண்ணாலும் நீ தான் சாரி கேட்கணும். அவள் சுமாராக தான் சமைப்பாள், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவள் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாள், அதுவும் நீ தான் செய்யணும். அவளுக்கு கடைக்கு போய் பேரம் பேசி வாங்கவே தெரியாது, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் வண்டியெல்லாம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். மேலே கோவம்லாம் போகல, எங்கள் அக்காக்காக தான்.
அடிச்சதுக்கு சாரி. நானும் சேர் அடிச்சதுக்கு சாரி. எல்லாம் ஓகே. நீ எப்படி இவனுக்கு ஓகே சொன்ன? டீ சரி சரி சின்னஞ்சிருச்சுங்க, வீட்டில் நானே பேசுகிறேன். சரிங்க பெரிய மனுஷி. சரி வாங்க செல்ஃபி எடுக்கலாம். அருண், நானும் எங்கள் அக்காவை பெருசாக ஃபோட்டோவே எடுத்ததில்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்தறியா?